ஹலோ, நான் தான் ரித்திகன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்துருந்தீங்கன்னா விவோ X50 ப்ரோன்னு வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி நிறைய பேர் விவோ ஃபேன்ஸாக இங்கே வந்துருந்தீங்க. அண்ட் விவோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோ V20ங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு செம சக்ஸஸாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்னா விவோ V20 வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க விவோ. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விவோ V20 அன்பாக்ஸ் பண்ணிங்க. இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் அண்ட் ஓவரால் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த விவோ V20 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா விவோ V20 பாக்ஸுங்க. உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் பேக்கேஜில் தான் விவோ V20 வருங்க. முன்னாடி விவோ V20ங்கிற பிராண்டிங் இருக்குங்க. அதுபோல் சைடில் V20ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெக்ஸுங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட். இன்னும் ஒரு சில வேரியன்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஃபர்தராக பார்ப்போம். எனக்கு சார் வேல்யூ பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கு 0.98 W/kg, பாடிக்கு ஜஸ்ட் 0.49 W/kg இருக்குது. ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க போன ஜென்ரேஷன்லேருந்து. இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த V20 பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓ வாவ், இந்த ஃபோன் ஒரே நிமிஷம் வந்து ஒரு லுக்கை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஃபோனோட குயிக் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வந்து பூட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3.5mm ஆடியோ ஜாக், ஒரு ப்ரைமரி மைக், ஒரு USB டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் வால்யூம் கேஸுங்க. டாப் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆஃப் ட்ரிப்பிள் கேமரா செட்டப்பும் ஒரு சின்ன LED ஃப்ளாஷ் வந்துருக்குங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே ஒரு விவோ பிராண்டிங்கிறது இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃபோன் பூட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சுற ஒரு செல்ஃபி கேமரா இருக்குங்க. அண்ட் இந்த அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பீஸ் சென்சர் இருக்குது. இந்த கலர் நம்ம கிட்ட இருக்க கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மின்னை ஜாஸ்ங்க. இன்னும் ஒரு சில கலர் வேரியன்ஸ் இருக்குது, அதெல்லாமே ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேட டைப் பார்த்தீங்கன்னா ஆமலோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.44 inches. இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 409 PPI வந்து கொடுத்துருக்காங்க. வேறு உங்களுக்கு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p x 2400 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83.87% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு நல்ல வியூங் ஆங்கிள் வந்து கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த வாட்டர் ட்ராப் நாச் மட்டும் தாங்க இருக்குது, அதுவும் நல்லா அக்செப்டபிளாக தாங்க இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி அண்ட் இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 171 grams தாங்க இருக்குது. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 7.38 mm திக்னஸ் தாங்க. ஆமாங்க, வெறும் 7.38 mm திக்னஸ் தான். இங்கே பாருங்கள் அந்த ஃபோன் வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு, விரலை விட சின்னதாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்லது தாங்க, 4000mAh பேட்டரி இருந்துமே இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் இப்போ இதோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசரோ, ஜிபி பார்த்தீங்கன்னா அட்ரனு 618 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர், நல்ல ஜிபி கொடுத்துருக்காங்க. கேமிங், ஹெவி டாஸ்க்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்னாப்ட்ராகன் 720G வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 1.8 GHz கிளாக் பண்ண ஒரு ஆக்டோகோர் ப்ராசருங்க. ஸோ நார்மல் யூசேஜ் இல்லை ஹெவி யூசேஜ் ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு யூஸ் கேஸ் கிடைக்குங்க. அண்ட் அடுத்து இதோட OS அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாங்க. OS பார்த்தீங்கன்னா Android 11 பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் UI பார்த்தீங்கன்னா FunTouch OS 11ங்க. அண்ட் இன்னும் நல்ல விஷயம் இந்த FunTouch OS 11ல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஆப் ட்ராவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப் ட்ராவர் நான் நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும் இல்லைங்களா, அது என்னென்னா லைக் முதல்ல விவோ ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ண இந்த கப்பல் ஆஃப் ஆப்ஸ் வந்து காமிக்காது. பட் இந்த FunTouch OS 11 அப்டேட்டில் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் அது வந்து நல்ல விஷயங்க. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைமரி கேமரா. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கேமராங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைடு, ஒரு 2 MP டெப்த் சென்சருங்க. அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது 44 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்க. நீங்கள் அந்த ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ 30 FPS, 1080p வீடியோ 30 இல்லைனா 60 FPS, 720p வீடியோ 30 இல்லைனா 60 FPS, உங்களோட விஷயத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. அது போக ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இன்னும் ஸ்டாரி நைட் மூட், இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்கலாங்க.
அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, லித்தியம் அயான் பேட்டரி, நான் ரிமூவபிள் பேட்டரி. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறக்காக உங்களுக்கு 33W விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.2 பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க வித் டைப் சி இன்புட்டோட. இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஆக்சுவலி 1 hourக்குள்ளே 0-100 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஈவன் நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபண்டஜோஸ் 11 வந்து உங்களோட சார்ஜிங் அனிமேஷன்ஸை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர்ஸும் வந்துருக்குங்க. அண்ட் அடுத்ததோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கையில உங்களுக்கு அக்சலரோமீட்டர், ஜைரோஸ்கோப் இந்த மாதிரி ஒரு சில சென்சர்ஸும், இது வந்து ஒரு ஆமோலெட் டிஸ்பிளேங்கிறனால உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருது. அண்ட் அதுவும் நல்ல விஷயம் தாங்க, உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டுத்துக்கான சப்போர்ட் இருக்குங்க. அடுத்து இந்த ஃபோனோட கலர் வேரியன்ஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கலர் வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சன்செட் மெலடிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் நைட் ஜஸ் நம்ம கிட்ட இருக்கிறது, அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன் லைட் சொனோட்டா. அண்ட் அவ்வளோதாங்க, இன்றைக்கான இந்த வீடியோ எண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ் 52 பிரான்ச்சஸ் கூட இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுசாக 3 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சென்னையில் உங்கள் எங்கே ஷோரூம் இருக்குன்னு, மொத்தமாக 3 பிரான்ச்சஸ் வந்துருக்குங்க. அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த 3 பிரான்ச்சோட லிங்க் வந்து இருக்குது. மறக்காமல் ஏதாவது ஃபோன் வாங்கினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஒரு குயிக் ஹைலைட்டான ஸ்பெக் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துலாங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன இந்த ஃபோனை வாங்கணுன்னா மேட் கிளாஸ் ஃபினிஷ்காங்க, ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டான 64 MP கேமரா வந்து இருக்குங்க, அதுக்காக இந்த ஃபோனை வந்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் 33W ஃப்ளாஷ் சார்ஜும் பாக்ஸ்லேயும் ஒரு ஆமோலெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விலைக்கு யாருமே கொடுக்காத ஃபீச்சர் என்னென்னா 44 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய சில பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் காரணத்துக்காக இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே V19, விவோ வி லைக் S1 Pro இந்த மாதிரி ஃபோன்ஸில் வச்சுருந்தா V20 அப்கிரேட் பண்ணலாம், எனக்கு ஓர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அப்கிரேட் பண்ணலாங்க. நிறைய அப்கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கூடியுமே ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சூப்பர் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்விக் சைனிங் ஆஃப் சூப்பர் மொபைல் சைனிங் ஆஃப் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.